ஹலோ எவரி ஒன். இப்போ ரீசெண்டாக சுதர்லாண்ட்லேருந்து வீட்டிலேருந்தே ஃபோன் பேசுகிற மாதிரியான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதை பற்றி முழு தகவல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கவனிங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணப்பவங்க கஸ்டமர் கேருக்கான நோட்டிஃபிகேஷன் தான், கஸ்டமர் கேர் அசோசியேட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணப்பவங்க. இடையில உங்களுக்கு 1 ஹவர் ஃபுட் பிரேக்குமே இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஆப்ஷனுமே இருக்குது. அதை பற்றி நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதிலேயே நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. அதேமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ட் டைமாகவும் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணிக்கலாம். ஃபுல் டைமாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபவுட் 20,000-25,000 வரைக்கும் சேலரி நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமாக எடுத்து பண்ணும்போது 50,000 தான் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல தமிழ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியணும், அதுதான் வெரி மேண்டட்ரி. அது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானதுதான், ஓகேவா? ஸோ மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக கேட்கல. ஸோ வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அதாவது 12th முடிச்சிருந்தாலும் சரி, இந்த டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஜாப்புக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அதை தான் தெளிவாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான போஸ்ட் கோடு 00012, ஓகேவா? 012 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் சர்ச் பண்ணணும். எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுமே சொல்கிறேன். லிங்க் வந்து பயோவில் இருக்குது, இல்லை அப்படின்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுமே சொல்லிடுறேன். ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் நம்ம சேனல் பேஜில் லிங்க் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் அப்படின்றதில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐபிஓ ஆகல அப்படின்றது இல்லையா? ஸோ இங்கே வந்து MKAcademy.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே மேலே ஸ்பெல்லிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி 012 அப்படின்னு சொல்லிய போஸ்ட் கூட சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து ஃபைண்ட் ஆகி மேலே வந்துடும். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ சுதர்லாண்ட் ஃபுல் டைம் ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்புடைய முழு தகவலுமே இதில் டீட்டெயிலாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாகவும் எடுத்து படிக்கலாம், அதே மாதிரி பார்ட் டைமாகவும் எடுத்து படிக்கலாம். கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதுமானது தான் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் சிம்பிளாகவே முடிச்சுக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இங்கே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கறதுக்கு ஸோ இந்த பேஜோட லாஸ்ட் வாங்க, சரிங்களா? ஸோ இந்த பேஜோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஹவு டு அப்ளை அப்படின்றதுங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நாய்க்குடி பேஜில் தான் போட்டிருந்தாங்க, அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இருக்குது. இந்த இமெயிலுக்கு உங்களுடைய ரெசியூமை மட்டும் சென்ட் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இங்கே தேவை இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்கள் ரெசியூமை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ரெசியூமில் வந்து எல்லா டீட்டெயிலுமே அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டான வித் ஃபோட்டோவோட இருக்கிற ரெசியூமை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ வித்தின் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு அவங்க ரிப்ளை மெயில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா, அதாவது இவங்க கொடுத்துக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் கன்ஃபார்ம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பேஜை விசிட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து அப்டேட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம கீழே தெரிய கட்டுக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.